Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் ரெசிபி போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சீக்கிரம் போட்றலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் மில்க் ஷேக்கு பனானா மில்க் ஷேக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஆப்பிள இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டி இதில் கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டி இதில் கால் கப் பால் சேர்த்திக்கோங்க. இந்த பால் காய்ச்சி ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் ஜில் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கோம். பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டி இதில் 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுவும் சீக்கிரம் போட்டுடலாம். இப்போ கிளாஸில் 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்திக்கோங்க. அது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சமாக பட்டை பவுடர் சேர்த்திருக்கேன், அதுவும் டெக்கரேஷனுக்காக தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பனானாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் 1/4 கப் பால் சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதில் 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்திக்கோங்க. ஐஸ்கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி டம்ளாரில் 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்திக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து முந்திரி கேரமலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் 4-5 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண முந்திரியை மில்க் ஷேக்கில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.